இன்னைக்கு நம்ம பார்க்க போற கணக்கு ஒரு நாட்சதுரத்தின் ஒரு பக்கம் பத்து சென்டிமீட்டர் மற்றும் அதனுடைய ஒரு விட்டம் பன்னெண்டு சென்டிமீட்டர் சாய் சதுரத்தின் பரப்பளவு டேஷ் ஆகும் இங்க நாட்சதுரத்தினுடைய பக்க அளவையும் விட்டு அளவையும் கொடுத்துருக்காங்க பக்க அளவை நம்ம ஏன்னு எடுத்துப்போம் அதனுடைய அளவு பத்து சென்டிமீட்டர் மூளைவிட்ட அளவை நாம் டீன்னு எடுத்துப்போம் அதனுடைய அளவு பன்னெண்டு சென்டிமீட்டர் பொதுவாக ஒரு சாய் சதுரத்தினுடைய பரப்பளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஒன் பை டூ டி ஒன் இன்டூ டி டூ இங்கே நமக்கு டி ஒரே ஒரு டி மட்டும்தான் தெரியும் ஸோ அதை நாம் டி ஒன்னுன்னு வச்சுப்போம் இப்போ டி டூ கண்டுபிடிச்சாதான் நம்மளால் இதனுடைய பரப்பளவை கண்டுபிடிக்க முடியும் அதனால் டி டூ நான் கண்டுபிடிக்க போகிறேன் டி டூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா ஒன்று இருக்குது ரூட் ஆஃப் ஃபோர் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் இங்கே ஃபோர் அப்படியே இருக்கட்டும் ஏ ஸ்கொயர் அதாவது இந்த பத்தை ஸ்கொயர் பண்ணணும் பத்தை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் நூறு நூறை நாலோட பெருக்குன்னா அது நானூறு மைனஸ் டி ஒன் ஸ்கொயர் அதாவது பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணணும் பன்னெண்டை ஸ்கொயர் பண்ணால் நூற்றி நாற்பத்தி நாலு இப்போது நானூறுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலை கழிக்கணும் கழிச்சா இரநூற்று ஐம்பத்தி ஆறு ரூட் எடுத்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது பதினாறு ஸோ டி டூ இதனுடைய மதிப்பு பதினாறு சென்டிமீட்டர் இப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணிடலாம் ஒன் பை டூ அப்படியே இருக்கட்டும் டி ஒன் அப்படிங்கிறது பன்னெண்டு டி டூ அப்படிங்கிறது பதினாறு ரெண்டால் அடிக்கிறேன் எட்டு ரெண்டு பதினாறு பன்னெண்டாவில் எட்டை பெருக்கணும் பெருக்கினால் நமக்கு கிடைக்கிறது தொண்ணூற்றி ஆறு ஸோ இதனுடைய பரப்பளவு தொண்ணூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஸ்கொயர் இதுதான் இந்த கணக்கினுடைய ஆன்சர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதே போன்ற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய கணித சந்தேகங்களை மறக்காமல் டெலகிராம் ஆப்பில் கோல்டன் மேக்ஸ் அப்படிங்கிற பக்கத்தில் பதிவிடுங்க கண்டிப்பாக உங்களுடைய சந்தேகத்துக்கான பதில் இங்கே வீடியோவாக வெளியிடப்படும் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்